அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு mylunch.com. இன்றைக்கி நம்ம வீடியோவில் மாம்பழம் சாப்பிட்டதுக்கப்புறமா என்னென்ன உணவுகள் வந்து எடுத்துக்கொள்ளக்கூடாது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். மாம்பழம் வந்து இப்போ கோடைக்காலம், செம்மர் சீசன், இந்த சீசனில் வந்து மாம்பழம் வந்து இஷ்டம் போல் நமக்கு கிடைக்கும். ஸோ குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே வந்து சீசன் டைமில் தான் இது கிடைக்கும் அப்படிங்கிறதுனால நிறையவே நம்ம வாங்கி சாப்பிடுவோம். சில உணவுப் பொருட்கள் வந்து மாம்பழம் சாப்பிட்டதுக்கப்புறமா சாப்பிட்டா வந்து கெடுதல் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க, அது என்னென்னு பார்த்துடலாம். தயிர், தயிர் வந்து ரொம்ப குளிர்ச்சியான ஒரு பொருள். மாம்பழம் பார்த்திங்க அப்படின்னா ஹீட்டு நம்ம உடம்புக்கு. இந்த மாதிரி ஹீட்டான உணவுப் பொருள்களையும் ரொம்ப குளிர்ச்சியானதையும் வந்து ஒரே டைமில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் நமக்கு வந்து அலர்ஜி வரும், ஸ்கின் அலர்ஜி இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா பாகற்காய். மாம்பழம் சாப்பிட்ட உடனே பாகற்காய் சாப்பிட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் நமக்கு குமட்டல், வாந்தி இந்த மாதிரி பிரச்சனைகள் உண்டாகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. எல்லாருக்குமே இந்த மாதிரி உண்டாகுமா அப்படின்னா தெரியல. ஒரு சிலர் உடம்பு பொறுத்த வரைக்கும் சிலருக்கு வந்து இந்த மாதிரி விஷயங்கள் சாப்பிட்டுட்டு பாகற்காய் சாப்பிட்டோம் அப்படின்னா சேராமல் போகிறது கூட வாய்ப்பு இருக்குது. ஸோ மாம்பழம் சாப்பிட்டதுக்கப்புறமா நம்ம பாகற்காய் சாப்பிட்றத தவிர்த்துக்கலாம். அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவுமே காரசாரமான உணவுகளை எடுத்துக்காதீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. மாம்பழம் சாப்பிட்ட உடனே நம்ம ரொம்ப காரசாரமான உணவுகளை எடுத்துக்கிறதுனால நம்ம வயிற்றில் வந்து அல்சர், வயிற்று எரிச்சல் இந்த மாதிரி பிரச்சனைகள் வர்றதுக்கான சாத்தியங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ மாம்பழம் சாப்பிட்டதுக்கப்புறமா நம்ம இந்த மாதிரி காரசாரமான உணவுகளை எடுத்துக்க வேண்டாம். தண்ணீர், மாம்பழம் சாப்பிட்ட உடனே நம்ம சிலர் வந்து எப்பவும் எது சாப்பிட்டாலும் தண்ணி குடிப்போம், பட் அதிகளவு தண்ணி குடிக்காதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. மாம்பழம் சாப்பிட்ட உடனே அதிகளவு தண்ணி குடித்தோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு வயிற்று வலி, வயிறு மந்தமாக இருக்கிறது, அஜீரணம், அசிடிட்டி போன்ற தவறான பக்க விளைவுகள் வரும் அப்படிங்கிற மாதிரி வந்து சிலர் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமா ஜூஸ் இந்த மாதிரி ஐட்டங்கள் வந்து மாம்பழம் சாப்பிட்டதுக்கப்புறமா எடுத்துக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. மாம்பழம் வந்து இனிப்பு சுவை நிறைஞ்சிருக்குது, அதனால் மாம்பழம் சாப்பிட்டதுக்கப்புறமா குளிர்ச்சியான ஜூஸ் அல்லது கார்போஹைட்ரேட் பானங்கள் இந்த மாதிரிலாம் குடித்தோம் அப்படின்னா நம்ம ரத்தத்தில் வந்து சர்க்கரை அளவு அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ சுகர் பேஷண்ட்ஸ்லாம் வந்து இந்த மாதிரி வந்து அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா எங்கள் mylunch.com சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பில் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற இந்த மாதிரி வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.